அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பைஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் நல்லா காரமான ஃபுட்டு செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவரட்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் போல். நம்ம இதில் சேர்க்க போகிற மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் போல் பால் எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் இதில் 1-2 லிட்டர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதில் நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது அதுக்கு உள்ள உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு திக்கான பேட்டராக, அதாவது பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முட்டை சேர்த்து செய்யணுன்னா பால் சேர்க்குறத கம்மி பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் முட்டையை நீங்கள் இதோடு சேர்த்து அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேருக்கு முட்டை சேர்க்கறது பிடிக்காது, அதனால் நான் ஃபுல்லாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 1 பேட்ச் வந்து முட்டை சேர்க்காமல் பொறிச்சு எடுத்துட்டு மறுபடி நான் முட்டை சேர்த்து பொறிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவரும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. தண்ணி வடிகட்டிட்டு நம்ம பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவும் ரெடியாக இருக்குது. இப்போது எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சட்டியை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு இதை பொறிச்சு எடுக்கலாம். இதில் தீ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் இழுக்கும், அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இப்போ 1st பேட்ச்சு முட்டை சேர்க்காமல் நம்ம பொறிச்சு எடுக்கிறோம். இந்த மாவு வந்து பதமாக இருக்கிறதுனால மறுபடி நான் இதுலேயே முட்டை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும் மாவு. இப்போ அதில் நான் திருப்பி மாவுலாம் சேர்க்கணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த காலிஃப்ளவரில் முட்டையை சேர்த்துட்றேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரில் நம்ம முக்கி எடுத்து பொறிக்க போகிறோம். உங்களுக்கு முட்டை சேர்க்கறது பிடிக்கும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு கலக்கும் போதே பால் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. நம்ம இது பெரிய சைஸில் போடுறதுனால தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த மாதிரி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சிம்பிளான சைட் டிஷ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோதான், இது நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது முட்டை சேர்த்ததுக்கும் முட்டை சேர்க்காமல் நம்ம செஞ்சதுக்கும் 1 டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. மேலே வந்து மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.